போட்டாவது மயிராகும் அப்படின்னு எங்கள் ஹெச்ஆர்ஆர் சொன்னால் அவர் வந்து மன்னிப்பு கேட்கும்போது நாங்கள் மன்னிச்சிருவோம். பெண்கள் எல்லாமே வேறு மாதிரியான விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறையில் முன்னாடி வராங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் எஸ்பி சேகர் சொன்னால் நாங்கள் மன்னிச்சிருவோம், அவர் மன்னிப்பு கேட்பாரு மன்னிச்சிருவோம் சரியா. அதே மாதிரி எங்கள் தமிழகத்தின் முதல்வர் துணை முதல்வர் இருக்காங்க இல்லையா, எங்களுடைய எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை பார்த்து ஆண்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி சொன்னால் மன்னிப்பு கேட்கறதாலும் நாங்கள் மன்னிச்சிருவோம். கண்டிப்பாகவே மன்னிப்புன்னு ஒருத்தர் கேட்டுட்டா வேறு வழி இல்லை, மன்னிக்கத்தான் வேணும். அப்படி மன்னிக்கவே மாட்டீங்கன்னா எங்கள் அண்ணன் எச்ராசாவை கண்டிப்பாக நீங்கள் கைது செய்யணும், எங்கள் அண்ணன் எஸ்பி சேகர் நீங்கள் கைது செய்யணும், எங்கள் அண்ணன் குருமூர்த்தி நீங்கள் கைது செய்யணும். வெறும் திமுக அதிமுகன்ற ரெண்டு கட்சிகளுக்கு இடையான ஒரு மோதல் மட்டும்தான் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும்னா அப்போ ஆளும் அரசு மக்களுக்கான அரசா இல்லை உங்களுக்கான ஒரு ஒரு ஆட்சியை எப்படியாவது பற்றி பிடிச்சிக்கணும், அடுத்த முறை நீங்களே வர்றதுக்கான ஒரு அரசா அப்படின்றது ஒரு கேள்வி எழும்பு. வணக்கம். இன்னைக்கு காலையில் வந்து ஆளும் அதிமுக அரசுக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் மேலே திடீர்னு ஒரு பெரிய பாசம், அது என்ன சொல்லுவாங்க ஆணை நனைந்தேன்னு ஓனாய் எழுதிச்சான் அந்த மாதிரி ஒரு கதை. இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா திமுகவின் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு 100 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தார். உண்மையிலேயே அந்த விஷயத்துக்கு அத்தனை பேருமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அது என்னென்னா வந்து நீதிபதிகள் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நீதிபதிகள் வருவதற்கு காரணமே கலைஞர் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தார். அப்போவே எல்லாருமே அதுக்கான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அவர் மன்னிப்பும் கேட்டார், இல்லைல்ல அது வந்து தவறுதலாக ஒரு பேசுகிற இதில் வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. அது சாதாரணமாகவே ஒரு மனிதனுடைய குணம் என்ன அப்படின்னா மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவோம் இல்லையா. ஏன்னா நாங்கள்லாம் யார் எந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொன்னால் கோட்டாவது மயிராகும் அப்படின்னு எங்கள் ஹெச்ஆர்ஆர் சொன்னால் அவர் வந்து மன்னிப்பு கேட்கும்போது நாங்கள் மன்னிச்சிருவோம். பெண்கள் எல்லாமே வேறு மாதிரியான விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறையில் முன்னாடி வராங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் எஸ்வி சேகர் சொன்னால் நாங்கள் மன்னிச்சிருவோம், அவர் மன்னிப்பு கேட்பாரு மன்னிச்சிருவோம் சரியா. அதே மாதிரி எங்கள் தமிழகத்தின் முதல்வர் துணை முதல்வர் இருக்காங்க இல்லையா, எங்களுடைய எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை பார்த்து ஆண்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி சொன்னால் மன்னிப்பு கேட்கறதால நாங்கள் மன்னிச்சிருவோம் அந்த மாதிரி. ஆனால் எங்கள் அண்ணன் அரசு பாரதி சொன்னால் மட்டும் ஐயோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிழை, இது இதுக்கு வந்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இவர்களை வந்து அரசு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சில கேள்விகளை அவங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்க்குற எங்களை பார்த்தா கூமுட்ட மது தெரியுதான்னு தெரியல நம்ம ஆளும் அரசுகளுக்கு. காரணம் எங்கள் ஐயா எடப்பாடி அவங்களோட சொந்த மாவட்டம் சேலம். அந்த சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு குழந்தை ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் மனம் பதைத்து போனோம், அவ்வளோ வந்து துடிதுடிச்சு போனோம். இந்த நாடு என்ன நாடுடா இது, ஒரு குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தலையை ஒருத்தர் தனியாக வெட்டி போட்டான். அந்த குழந்தை இறந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு சின்ன பிள்ளை, அங்கே இருக்கிறவன் வேற ஒரு பிரச்சனைக்காக சும்மா குடும்பம் ஒரு சின்ன பிரச்சனைக்காக இந்த வீட்டு குழந்தையோட தலையை தனியாக வெட்டி போட்டான். அப்போ எங்களை எடப்பாடி அவர்களுக்கு துடிக்கவும் இல்லை பதைக்கவும் இல்லை, அவர் சொந்த மாவட்டம் ஆத்தூர் அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்தார். எப்பவும் போல கேஷுவலாக வந்து ஒரு நிதி ஒன்று கொடுத்தாரு, எல்லாமே பிரச்சனையாக மாறின பிறகு. ஆனா அப்புறமா சரி ஓகே இப்போ நிறைய விஷயங்கள் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ போன மாதம் விழுப்புரத்தில் அதிமுகவை சேர்ந்தவங்க அவங்களுடைய முன்னாள் கவுன்சிலருடைய கணவர் முருகன் அப்புறம் இன்னொருத்தர்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளைச்சலர் அவர், இவர் வந்து ஒன்றிய கவுன்சிலரோட கணவர் இவர், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 14 வயசு குழந்தை சின்ன பிள்ளை ஒன்றுமே இல்லை அவங்க அப்பா கூட இருந்த சண்டைக்கு இவளை போய் பின்னாடி கையை கட்டி போட்டு உயிரோடு எரிச்சு கொளுத்தினானுங்க. அவங்க பிள்ளை தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிள்ளை தான். அப்போவும் எங்கள் ஐயா எடப்பாடிக்கு பெருசாக பதைக்கல துடிக்கல எதுவும் ஆகலை, அதுக்கப்புறமே பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் இதில் பேர் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் சொல்லணும், தினமரில் அந்த விஷயத்தை என்னென்னு போட்டாங்கன்னா மர்மனவர்கள் கொளுத்தி விட்டார்கள் அப்படின்னு போட்டானுங்க. எவ்வளோ பாவிங்களாக இருக்கானுங்க பாருங்கள். அப்புறம் எங்கள் ஐயா எடப்பாடி அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா விபத்துன்னு சொல்லிட்டு தமிழக அரசோட ஆவணத்தில் வருது. இதையெல்லாம் அப்புறம் தலைவர் திருமாவளவன் போன்ற நிறைய தலைவர்கள் கண்டித்த பிறகு அதன் பிறகு இது வெளியே வெளிச்சத்துக்கு வருது. குறைந்தபட்சம் பேசவாவது செஞ்சாங்க அதுக்கு பிறகு தான். சரி இதுக்கு எப்படி வந்து நாங்கள் வந்து வன்கொடுமை தரப்பிச்சிருத்தை போட முடியும், பண்ணவங்க அதே தானே. நாங்கள் அப்படி சொல்லுங்க, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு உடனே பொங்குதே, இப்போ மட்டும் இது ஏன் இதுக்கு முன்னாடி தான் தோணலை அப்படின்றதான் கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு கடந்த ஒரு 3 வருஷமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் அதிகமாகுது அப்படின்னு தேசிய குற்ற ஆவண மையம் சொல்லுது, நாங்கள் சொல்லுங்க. அப்போ இதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னா இது வரைக்கும் பண்ணல.
கொரோனாவால் ஊரே அடங்கி போய் கிடக்குது. ஊரடங்குன்னு ஒன்று நீங்கள் போட்டீங்க, ஒயின் ஷாப் திறந்துருக்கு வேறு விஷயம், ஊரடங்கு போட்டீங்க. சரி, அந்த ஊரடங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஊரடங்கில் 30க்கும் மேற்பட்ட சாதிய வன்கொடுமைகள், இந்த சாதிய வன்கொடுமைகளில் ரத்தங்கள் சிந்திருது மட்டும்தான் மிச்சம். இதுக்காக எங்கள் ஐயா எடப்பாடி அவர்களை பொங்குனாரா, பாஜக பொங்குச்சான்னு பார்த்தா இல்லை. பாஜக வேற பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருத்தரை தான் தலைவராக போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, வெறும் வாக்கு வங்கியை நோக்கி மட்டுமே நகர்கிறதா இந்த அதிமுக அரசு? அதுவும் பாஜகவின் கை ஒரு என்ன சொல்லுவாங்க, அல்ல கையா இருக்குதா அப்படின்னு கூட கேட்க தோணுது. அரஸ் பாரதி அவருடைய விஷயத்தை பத்தி பார்க்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி அவர்கள் மேல ஒரு சில குற்றச்சாட்டெல்லாம் அவர் வச்சிருந்திருக்காரு போல இருக்கு. இந்த நெடுஞ்சாலைத்துறையில ஒரு 1165 கோடி வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கிறதாவும், இது குறித்து விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது கொடுத்துருக்காரு, மனு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த கொரோனாக்காக நிறைய விஷயங்கள் வாங்கினாங்கல்ல, அதில் ஒரு 200 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு போல இருக்கு. இதுக்காக நான் வந்து சட்டப்படி வந்து நான் வந்து இதுக்காக வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. மேபி இதுக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியலையா அப்படின்னு தெரியல, இல்லை இந்த கேள்விகள் வீரியமாக கூடாதுன்னா இதை திசை திருப்பணும் அப்படின்னு தோணுதா அப்படின்றதும் புரியல. இப்போ நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்காக 100% இறங்கி வந்து சப்போர்ட்டாக பேசுகிறோம்னா, கண்டிப்பாகவே மன்னிப்புன்னு ஒருத்தர் கேட்டுட்டா வேறு வழி இல்லை, மன்னிக்கத்தான் வேணும். அப்படி மன்னிக்கவே மாட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் எச்ராஜாவை கண்டிப்பாக நீங்கள் கைது செய்யணும், எங்கள் அண்ணன் எஸ்வி சேகர் நீங்கள் கைது செய்யணும், எங்கள் அண்ணன் குருமூர்த்தி நீங்கள் கைது செய்யணும். அப்போ இவர்களெல்லாம் கைது செய்ய உங்களுக்கு பாஜக தலைமை வந்து ஒப்புதல் கொடுக்கலை அப்படின்றதுனால ஆர்எஸ் பாரதி அவர்களை மட்டும், அதுவும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே நீங்கள் கைது செய்கிறீங்க, அது ரெண்டு பிரிவின் கீழே வழக்கு கொடுத்துருக்காங்க, கைது செய்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழக மக்கள் எங்கள் ஐயா எடப்பாடி அவர்களே இந்த அரசின் மீது, இந்த கேவலமான இந்த போக்கின் மீது உண்மையிலேயே காணி உமிழ்வார்கள் இந்த செய்கையை பார்த்து. காரணம், வெறும் வர போற சட்டமன்ற தேர்தலை நோக்கியே உங்களோட பயணம் இருக்குன்னா, இருக்கிற நாங்கள் என்ன வந்து எங்களை மக்களாக மதிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்காக ஆதரவாக இருக்கு, நீங்கள் செஞ்சதுதான் என்ன? இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் யார்? இப்போங்க முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் வந்து கிடக்கிற விழுந்து செத்துருக்காங்க பசியின் கொடுமையில. அதிகமாக இந்த கொரோனா நாட்களில் வந்து கஷ்டப்படுறது யாருன்னா, வயிற்றுக்கு இல்லாமல் அன்றாடம் காய்ச்சிகளாய் கூலிகளாக இருக்கின்ற இதே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களில் ஒரு 80% பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே, இவர்களுக்காக இந்த அரசு என்ன செய்யுது? எதுவுமே இல்லை. அப்போ வெறும் திமுக அதிமுகன்ற ரெண்டு கட்சிகளுக்கு இடையான ஒரு மோதல் மட்டும்தான் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும்னா, அப்போ ஆளும் அரசு மக்களுக்கான அரசா இல்லை உங்களுக்கான ஒரு ஒரு ஆட்சியை எப்படியாவது பற்றி பிடிச்சிக்கணும், அடுத்த முறை நீங்களே வரணுறதுக்கான ஒரு அரசா அப்படின்றது ஒரு கேள்வி எழும்புது. நிச்சயமாய் தமிழக மக்களுக்கு தெரியும் இது அத்தனையும் நாடகம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே எங்களோட கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். அண்ணன் ஆர்எஸ் பாரதியை வந்து நீங்கள் கைது செய்து கண்டிப்பாக தவறு, மன்னிப்புன்னு ஒரு விஷயத்தை அவர் கேட்ட பிறகு அதுவும் 100 நாள் கழித்து இந்த காரணத்தை கொண்டு, அதுவும் இந்த வழக்கை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. ஐயா எடப்பாடி அவர்களே, நாங்கள் சாதி வேண்டான்னு சொல்கிறோம், மதம் வேண்டான்னு சொல்கிறோம், ஆனால் அதே சாதியை வைத்து அதை மையமாக வைத்து இந்த ஏழை மக்களை வைத்து நீங்கள் ஒரு அரசியல் பிழைப்பு நடத்துவீங்கன்னா இது கண்டனத்துக்குரியது. நிச்சயமாய் அண்ணனை நீங்கள் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இருக்கிற எல்லா விஷயங்களும் நாங்கள் தோண்டி எடுக்க வேண்டியிருக்கோம். அதில் அதிமுக அரசு நிலைப்பாடு என்னன்றதை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கோம். அதற்கான விளக்கத்தை எடப்பாடி அவர்கள் தமிழக மக்களுக்கு முன்னாடி நிச்சயமாய் காட்ட வேண்டியிருக்கோம். பதில் சொல்ல தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்க நாங்களும் தயார், மறுபடியும் வந்து கேட்போம் நிறைய கேள்விகளோடு. நன்றி.